ஸோ வெல்கம் பைஸ் இன்றைக்கி என்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலஞ்ச் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எனி த்ரீவினஸ் ஓகேங்களா யாராவனா இருக்கட்டும் ஸோ உங்களுக்கு கேஷ்பேக் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ மேலே தெரியற இந்த இமேஜ் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு மூவி நேம் ஓகேங்களா. இது வந்து ஒரு ஹாலிவுட் ஃபேமஸான ஒரு மூவி தான் ஓகேங்களா. ஸோ நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு ஃபேமஸாகவே இருந்தது இந்த மூவி. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது என்ன மூவின்னு கரெக்டாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக லீவ் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தால் மட்டும் தான் ஓகேங்களா. ஸோ தப்பாக பண்ணியிருந்தால் கூட நான் அந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் கமெண்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ ஹாலிவுட் பார்க்குறவங்க கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லியிருப்பீங்க. ஸோ அதை பார்த்து அதிக பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. பட் ஆனால் ஒரு சில பேர் மாற்றி சொல்லுவீங்க, அதையும் பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க ஓகேங்களா. ஸோ இதுலையுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக சொல்கிற எல்லா யூஸருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து எனி த்ரீ யூனிட்ஸ்க்கு மட்டுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மூவி நேம் யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 50 ரூபா ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு யூஸருக்குமே 50 ரூபா கொடுக்க போகிறாங்க. அதில் வந்து யார் ஏன்னா யாராவனா இருக்கலாம் ஓகேங்களா. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் நான் போட்டிருப்பேன் ஓகேங்களா. ஸோ ஷார்ட் வீடியோ நான் போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சேலஞ்சு கொடுத்துருப்பேன். அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரூஃபோட நீங்களே வந்து பாருங்கள். ஸோ ராகேஷ் ஓகேங்களா. ஸோ சாரி ராகேஷுங்கிறேன் ஓகே. ஸோ ராகேஷ் நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரோக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து டூ பே சாரி டூ யூஸர் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வாங்க கிடையாது ஓகேங்களா. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன மூவின்னு கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணியிருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லை. ஸோ கண்டிப்பாக இதை விட இன்னும் பிக்கெஸ்ட் அளவு ஆஃபர் நான் கொடுக்கலான்னு இருக்கேன் ஓகேங்களா. ஸோ ஐடியா நல்லாவே இருக்குது. ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் ரெஸ்பான்ஸ் எப்படின்னு பார்த்துட்டு தான் நான் அதுக்கப்புறம் நான் மூவ் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ உங்களால் முடிஞ்சுன்னா இந்த மூவி நேம் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு இமேஜ் வச்சு இது என்ன மூவின்னு கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிடுங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 கமெண்ட் ரீச் ஆகுதுன்னா ரீச் ஆகிருக்கணும் ஓகேங்களா. அப்போ மட்டும் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் நான் கொடுப்பேன். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்ன மூவின்னு. ஸோ இது யார் வின் பண்ணிருக்காங்கன்னு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லைவாகவே உங்களுக்கு வந்து யார் வின் பண்ணியிருக்காங்களோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சேலஞ்ச் அதிலேயே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.